ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே உங்களுக்கு அந்த தம்ப்நெயில் பார்த்த உடனே புரிஞ்சிருக்கும், நானும் ரோஹித்தும் பிரியந்தா கேமரா பிடிச்சின்னு இருக்கான். மூணு பேரும் சேர்ந்தும் ரூலர் படத்துக்கு, நம்ம பாலகிருஷ்ணா படத்துக்கு டேஸ்லிங் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், என்னத்த ஸ்டார்ன்னு சொல்கிறதே தேவையில்லை. அவர் படத்துக்கு இப்போ நாங்கள் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். எங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க லக்ஷ்மி தியேட்டருக்கு வந்திருக்கோம். பார்த்துட்டு படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அந்த ரிவ்யூவில் சொல்ல போகிறேன். ஓகே, பேர் சொல்கிறது மாட்டேன். ரோஹித், ரோஹித், எஸ் ரோஹித். அது பிரியன், பிரியன் என்னென்னா பூச்சப்படுறான் கொஞ்சம், என்னென்னா கருப்பாயிட்டானா. அதான் இந்த தியேட்டர் எப்படி இருக்குன்னு கூட சுற்றி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிங்கன்னா புரியுது, இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இங்கே பாலகிருஷ்ணா ரூலர் போஸ்டர் போட்டிருக்காங்க. அப்படியே சைடில் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி பிக்சர் பேலஸ், 2K ஏசி டிடிஎஸ். இது 100 ரூபா டிக்கெட்டு. முன்னாடி வந்து 150 ரூபா டிக்கெட்டு. ஓகே, அங்கே யாரோ ஒருத்தர் நின்று இருக்கார்ல, நின்று இருக்கிறவரை காமிக்கிறேன். அவர் அங்கே நின்று இருக்கார்ல, இது உள்ள தான் பார்க்கிங் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வெளியே வந்து இந்த ஃபோர் வீலர் பார்க்கிங்கு ரூலர். அப்புறமா உள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், இருங்க. ஓகே, இதுதான் வெளியே அவுட் சைடு வியூ. ரோஹித், என்ன டிக்கெட் எடுக்க போறியா? என்ன ரோஹித், காசு வேற இல்லை நம்ம கிட்ட. இப்போ போய் நீ டிக்கெட் எடுக்கிற 300 ரூபாவா பட்ஜெட்லயே போறோம் நம்ம. ரோஹித், அதுக்கு தான் என்ன சாப்பிட்டு போயிடலாம ரோஹித். காமெடி ஸ்டாரா? அட பாவி, பாலகிருஷ்ண காமெடி ஸ்டார் பண்ணிட்டியாடா. சீக்கிரமா திறந்தா. என்ன ரோஹித் பாக்குற? ரோஹித் எப்பதான் திறப்பாங்க கேள? ரோஹித், என்ன சாப்பிடுறதுக்கு போயிடலாமா? பசிக்குது ரோஹித். திறக்கிறாங்க, திறக்கிறாங்க, அங்கே திறந்துட்டானே அது. ஓப்பன், ஃபர்ஸ்ட் பாய் டு கெட் த டிக்கெட். படம் பேர் சொல்லாதரா, டிக்கெட் 3 டிக்கெட் கொடுன்னு சொல்லு. ரூலர்னு சொல்கிறேன் காமி. ஓகே, 3 டிக்கெட்ஸ் யூ ஹவ் காட். ஓகே, மூவ் மேன், மூவ். இங்கே இருக்கிறதே ஒரே ஸ்க்ரீன் தான்டா, சிங்கிள் ஸ்க்ரீனு. இது என்ன மல்டி ஸ்க்ரீனா இது? உள்ள போகலாம். இப்போ நம்ம எங்க போறோம்? ஸ்க்ரீனா? ஓகே, ரூலர் படம் பார்க்கறதுக்கா? ஓகே, ஓ இது ஸ்நாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டா? டே பட்ஜெட் கம்மியாக இருக்கு, என்ன வாங்கிக்கலாம் இங்க? லேஸ் இருக்கு, சிப்ஸ் இருக்கு, 7-Up, ஸ்ப்ரைட், மாசா. 20 ரூபாய்க்கு என்ன கிடைக்குதாவா? ஓகே, நம்ம கிட்ட பட்ஜெட் இருக்கிறதே 20 ரூபா தான். சரி, ஓகே, மூவ் ஆன். படிக்கட்டு ஏறியா மேல? ஐயோ, அது ஏறக்கூடாது. நானும் ரோஹித்தோ பிரியனோ. ஓகே, அவ கூச்சப்படுறாங்க. ஏன் டே, நானும் தான்டா மூஞ்சி கழுவல. ஐயோ, ஏங்க இந்த சீட்டுங்க பார்த்தாவே பிடிக்கலையே. ஐயோ, ரொம்ப படு மோசமா இருக்கு படு கேவல். ஐயோ ஐயோ, முன்னாடி முன்னாடி பார்க்க முடியல, பார்க்கவே முடியலே. ஸ்க்ரீன்னா பார்க்க முடியுதா? ஆ, பார்க்க முடியுது. மேலே மேலெல்லாம் பார்க்க முடியுது. சைடில் சைட்லலாம் நல்லா தான் இருக்குது ஃபினிஷிங்கு. முன்னாடி மட்டும் இது, ஐயோ, யாரோ கால் நீட்டி உக்காந்துன்னு இருக்காரு. ஐயோ,
பின்னாடி மட்டும் ஏன் இப்படி அசிங்கமா இருக்கு? முன்ன பின்னாடி எல்லாம் எலைட் கிளாஸ் மாதிரி இருக்கு. ஆமா, அது 150 ரூபாய் டிக்கெட். அதுக்கு தான் எலைட் கிளாஸ் போல இருக்கு. ரோஹித், என்ன நினைக்கிற இந்த தியேட்டர் பத்தி? எலைட் சூப்பரா இருக்கு, பட்ஜெட் பழைய மோசமா இருக்கு, சீட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஓ அப்படியா? ஏதோ இப்ப பாக்கலாமே, டபங்னா போயிருக்கலாமோ என்னோ, சும்மா பேசாம சரி இருக்கட்டும். நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் முக்கியம். காசு இருக்கும்போது டபங் போய் ஓடிடலாம். ஆமா, ஓகே. காமெடியா இருக்கும் அந்த படம். காமெடி அடப்பாவி, பாலகிருஷ்ணா காமெடி ஸ்டார் பண்ணிட்டியாடா. ஓகே ஓகே. இன்டர்மிஷன். இப்போ ரோஹித் போய் ஏதோ வாங்கி வந்து போயிருக்கான். அவங்ககிட்ட காசு அவங்க இருக்கோ என்ன தெரியல. உள்ளே எப்படி இருக்குன்னா, இவன் தூங்கிட்டான். ரோஹித்தை நானும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவேன். ஏன் கேட்குறீங்க? இப்போ இன்டர்வெல் பிளாக் ஒரு ஃபைட் இருந்துச்சுங்க. ஐயோ, அந்த ஃபைட் வந்து வேறு லெவலு. பறக்குறாங்க, காற்றுலேயே பறக்குறாங்க. அந்த இந்த இதுக்காக தான், இதுக்காக தான் நாங்கள் வந்தோம். இப்போ தான் இன்டர்வெல் பிளாக் முடிஞ்சுது. எப்படி இருக்குண்ணா படம்? இப்போ இன்டர்வெல் ஃபைட் ஒன்று வந்ததுங்க, செம்மையாக இருந்துச்சு ஃபைட்டு. என்னன்னு சொல்கிறது, ஃபைட்டர்ஸ் எல்லாம் காற்று எகிறாங்க, காற்றுல பறக்குறாங்க. ஃபைட் மாஸ்டர் யாருன்னு தெரில, ரவிக்குமார், கேஎஸ் ரவிக்குமார் சார். ரோஹித் வந்துட்டான், வாங்கி வந்துட்டான். என்ன வாங்கி வந்த? ஒரே ஒன்றா? சரி ஓகே, ஒன்றே ஒன்று வாங்க. மூணு பேர் கேட்டுக்கிறேன். இந்த படத்துக்கு மட்டும் தியேட்டரில் வந்துடாதீங்க. இந்த பாவிடு பாலகிருஷ்ணா படம்டா. அப்புறம் படம் ஓகே வந்ததுன்னு பிரியன் தூங்கிட்டா. பிரியன் தூங்கிட்டான். நானும் எனக்கு என்னன்னு தெரியல. அவன் என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் அவன் தபங் போகலாம். தபங் தபங் இதோட மோசமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் ரூலருக்கு வந்தோம். நான் ரூலருக்கு நான் என்ஜாய் பண்ணுறேன். பையன் இவன் என்னோ தெரில, அவன் என்ஜாய் பண்ணுவான். ரோஹித் என்ஜாய் பண்ணுறான். பார்த்துறேன். தண்டமான படம். இதுமாரி ஒரு படம் நான் பார்த்ததே இல்லை. காசு தான் வீட்டில் பற்றி நல்லா தூங்குவேன். நானும் ரோஹித்தும் இப்போ படம் பார்த்துட்டு வெளியே போறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் என்டர்டெயின்மெண்ட் ஆன எப்படின்னா, பயங்கரமா என்டர்டெயின்மெண்ட் இருக்குங்க. செம்மையா எனக்கு என்டர்டெயின்மெண்ட். அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவனுக்கு எதுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. அவனுக்கு தான் கேக்கணும், ஏன் பிடிக்கல உனக்கு? அவரோ ஒரு வெயிட்டோட டான்ஸ் ஆடுறாரு. ஸ்டெப்ஸ் எப்படி இருந்தது? கோ ஏதோ சர்க்கஸ்ல இருந்து ஓடி வந்து நடுத்தருல ஆடுற மாதிரி. அப்படியா? அவர் இடுப்பெல்லாம் ஆட்டினாரு, எப்படி இருந்தது? காமெடியா இருந்தது. காமெடி ஸ்டார். ஓ ஓகே. இது ஃபைட்டு? ஃபைட் சீன்ஸ். ஐயோ, வேற லெவல். ஹாலிவுட்க்கு ஈக்குவலா இருக்கா? ஐயோ ஐயோ. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன சொல்லுவேன் நான், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். படத்தை மட்டும் தியேட்டர்ல பார்த்துறாங்க. ரூலருங்க, ரூலர் பாருங்க. ஓகே, பாய்.